எனக்கு காலை
ரொம்ப அதிகமாக தான் சார் செல்லம் வச்சு கொடுத்து வளர்த்துட்ருக்கிறீங்க. தாயில்லா பிள்ளைகள் அப்பா, அவளுக்கு எல்லாமே நான் தானே, நான் தானே செல்லம் கொடுத்து வைக்க முடியும். எனக்கு உங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கியா. எனக்கு ஒரு அக்கா தங்கச்சி யாருமே கிடையாது, ஆனால் எனக்கு ரொம்ப நீங்க வந்து உதவியா பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கியா. ஒரு தங்கச்சி, ஒரு அக்கா, நீங்க ஒரு ஐயா, இப்படி இருக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கியா. எனக்கு மகன் இல்லா குறையை தீர்த்து வைத்து கொண்டானி, நீ ஏன் கவலைப்படுகிறாய்? அவன் கிட்ட வச்சுக்க
சில விஷயங்கள்ல பொண்ணுக்கு கண்டும் காணாத மாதிரி போய்க்கணும். அது அப்படியே மனசுல உள்வாங்கிட்டோம்னா நமக்கு தான் சில விஷயங்கள்ல ஒதுக்கி பார்த்து முட்டாள்தனம் சுமதி. எதுவா இருந்தாலும் பெண் கொஞ்சம் பொறுமையா போறது நல்லதுன்னு நினைக்கிறேன். Thank you.
யாரும் நெருங்க முடியாது என்பது எனக்கு தெரியும். அந்த சத்யநேசன் நம்ம கிட்ட ஒரு 1,00,000 ரூபாய் கடன் வாங்கியிருந்தா, அது என்னாச்சுன்னு ஏதாவது கேட்டியா? என்ன கேட்காமல் இருப்பேனா? அவன் மகளுக்கு மனம் பேசி முடித்திருக்கின்றான். சொத்து விலை போனவுடன் அசலும் வட்டியும் தருவதாக கூறியிருக்கிறான். மேலும் அவன் 50,000 ரூபாய் கேட்டு இருக்கிறான். பேசலாம்.
விட்டு 50,000 பணத்தையும் இனமாகவே தருகிறேன்.
என் மனதளவில் ஒரு சந்தோஷம் அவ்வளவு
நாட்களை என் மனதில் தோன்றிய எல்லா கனவுகளை என் மனசுக்குள்ளே அறையில் பூட்டி வைத்திருக்கும் எல்லா கனவுகள் நீ வாழ்கிறாய். Thank you.
தான் தெரியும் போல தெரிகிறது. இருந்தாலும் ட்ரை பண்ணும்.
டாக்டர். ஆமா, நீங்க யாரு? நான் தான் அவளோட அப்பா, சிவில் சர்ஜன் டாக்டர். உங்க மகளோட பேர் என்ன? சுமதி. ஓ, சுமதியோட அப்பா நீங்க தானா? Take it off.
கண்டிப்பாவே நலங்களுக்கு. Thank you.
உறுதிடா. நீ சொல்வதை முற்றிலும் உண்மை. பட்டம் எங்கு பறந்தாலும் அதன் கயிறை இணைத்தால் நம் கைக்கு வந்தாகத்தானே வேண்டும். சிவசங்கரின் வாழ்க்கை முற்றுப்புள்ளியா அல்லது புதிய அத்தியாயமா என்பதை முடிவு பண்ண வேண்டியவன் நீ. ஆனால் உன் எண்ணங்கள் கனவாக்க வேண்டும். அதை நிஜமாக்குவதே என் வேலை. நாளையே பெண் கேட்டு போவோம் சுமதி. எனக்கு புத்தி சொல்ல உனக்கு ஏழை யாருகிறது? நீ போய் அவளை. இந்த உலகில் எந்த பெத்த அப்பனும் தன் பிள்ளைக்கு கெட்டு போக நினைக்க மாட்டான். கோழி விதித்து புங்கி விடமாகுமா? இப்படி உள்ள வாழ்க்கையை புரட்டி போட்டுவிடும் என்பதை அறியாத பேசுகிறாய். மகனே, நான் சொல்வதை கேளடா. ஒன்னு நான் என்ன பெத்துக்க சொன்னா அனுபவிக்காமல் செத்த பிறகு அனுபவிக்க போகிறார். நல்லவனோ கெட்டவனோ முடிவு பண்ணுதான். போய் போய் வா சுமதி. அதை என் நண்பன் சொல்லுவான். இந்த மலர்ச்சியான செய்தியை நண்பன் சொல்லட்டுமே. ஆமா சுமதி, உங்களை கடமை நிறைவேற்ற வழிபிறந்து பவித்ரனுக்கு ஜெயராம் பிரம்மாட்ட சமையல் வேலைக்கு வேலை கட்டும். உங்கள் வாழ்வில் காதல் வழிபோது என் நண்பனின் முயற்சியால் நம் காதல் வாழ்க்கைக்கு நம்பிக்கை தீபம் ஏற்றி வைத்திருந்தார். எனவே நம் காதலுக்கு எந்த தடையும் இல்லை. எங்கள் வாழ்வில் நம்பிக்கை தீபம் ஏற்றி வைத்த என் அன்பு நண்பனை என் விடியாத இரவுகளை விடிய வைத்து விட்டாய். உன்னை நினைக்கும் போது நண்பன் என்பவன் மழையல்ல, தொடர்ந்து காற்று போல எங்கேயோ கேட்ட வார்த்தை வரிகள் என் ஞாபகத்தில் வருகிறது.
எனக்கு மனைவியாக அவ்வளவு வேற ஒண்ணும் இல்லை.
பரிசுதான் நம் திருமணம்.
மனத்தில் மலர்ந்த இந்த மலரை மஞ்சத்தில் சந்திக்க துடிக்கிறது பூமிகா. சூரிய மலர் வாடுவது எல்லோருக்கும் தெரியும். எண்ணங்களால் மூடிய வழி எனக்கு மட்டும்தான் தெரியும். Thank you.
Thank you.
சும்மா இருக்க
முதலிரவை போல வசந்தத்தை தரும் ஒரு குணம் எல்லார் வாழ்விலும் ஒருவே ஒரு முறைதான் வரும். வாசுமதி, நம் வாழ்க்கையின் முதல் அடியை எடுத்து வைப்போம் வா. Thank you.
சந்தோஷத்துக்கு என்னடா காரணம்? காதலின் வெற்றி கட்டில் அறையில் முடிந்து விடும் என்பதை கூட தெரியாமல் விளக்கை தேடும் விட்டல் பூச்சிகள் என்னவென்று சொல்வது? ரஞ்சித், என்னடா புதிர் போடுற? என்ன மாதிரி பட்டவர்களுக்கு விளக்கமா சொன்னா தானடா தெரியும். அனுபவம் புதுமை, அது அவர்களிடம் கண்டி புரிகிறதா உனக்கு? ஓஹோ, காதல் காவியம் கட்டிலறை வரை வந்துவிட்டது. பெண்களை கட்டிலறையில் சந்திப்பது அனுபவிக்க தெரிந்த ஆண்களுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவம் தான். வார்த்தைகளுக்கு உயிரூட்டி வண்ண கனவுகளை கண்ணீருக்கு காட்டி தன் எண்ண கனவுகளை நிறைவேற்றிவிட்டு கனவுகளை மட்டும் அவளுக்கு கொடுத்து விட்டு நிஜத்தை புதைத்துக் கொள்வதுதான் ஆண்கள் மனம் என்பதை அறியாத பெண்மை என்று சொல்லாமல் வேற என்ன சொல்வது? என்னோட நினைவுகளை நெஞ்சில சுமப்பட்டு பார்த்தா
இதுதான் காதலா?
உன் வாழ்க்கைக்கு நான் குறிக்கிறாய் என்பதை மட்டும் புரிந்து கொள். அறிவு கட்டத்தில் பேசுறியே, முடிவா சொல்றேன். தேவியை நான் தான் முழக்கப் போகிறேன். முடிவா சொல்றா தேவிய மறக்க முடியுமா முடியாதா? மறக்கிறதால் மண்ணோடு மண்ணாகி விடுவாய். காதல் வந்துவிட்டால் காற்றில் பறப்பது போன்ற உணர்வு வரும், அதுவும் உண்மைதான். ஆனால் காதல் என்ற காமம் தந்த இளமை துடிப்பில் கற்பையே காற்றில் பறக்கவிட்டு நிற்கும் நீ அந்த அவமானத்தை சுமந்து கொண்டு உயிர் வாழலாமா? உன்னை திருமண கோலத்திலே பூந்த வீடு அனுப்ப வேண்டும் என்ற ஒரே கனவை நிறைவேற்ற துடிக்கும் உன் அண்ணனின் ஆசை கனவில் தரையிலிட்டு மிதித்த நீ உயிர் வாழலாமா? தானம், மானம், நிதானம், பண்பாடு இவற்றை காக்க தெரியாதவள் இந்த புவியில் வாழ்ந்த என்ன பயன்? அவமானத்தை சுமந்து உயிர் வாழப் போகிறாயா? இல்லை, தப்புக்கு பரிகாரம் காணப் போகிறாயா?
சுமதிக்கும் சக்தி மேலுக்கும் திருமணம் முடிந்து விட்டது. இந்த கதைக்கு நீ தலைவனாக இருக்கிறேன். இந்த பூசுற
கல்யாணம் பண்ண ஆசைப்படுற. இது மனசாட்சி கிட்ட செய்யணும் இல்லை.
சொல்லணும் ஆனா நீங்க இருக்கக்கூடிய சோதனையை பார்க்கும்போது சொல்ல தயக்கமா இருக்கையா சொல்லுப்பா எதுனாலும்
கண்டு என் மனம் பதறுகிறது. பட்ட காயமே படும் கெட்டக்கூடிய என்பார்கள். மீண்டும் ஒரு சோகநிலையை சொல்லத்தான் நான் இங்கு வந்தேன். நம்பி பட்ட காலிக்கு கொடும் கிட்டக்கூடிய என்பார்கள். அதுபோல் திரும்பவும் சோதனையை சொல்ல வரேன் ஐயா. நம்ம சக்தியில் இருக்காங்கல்ல, அவங்க வந்து சுமதி தினமும் கொடுமைப்படுத்தி இருக்காங்க ஐயா. நீதான் தி உண்மையான தர்மபத்தி.
ஆனால் கட்டில் சுகம் காணத்தாண்டி. Thank you.
ஆகியவற்றின் தலைகளாக மாறிவிட்டார். இதுக்கெல்லாம் காரணம் யாரு தெரியுமாடா? வேற யார் தலைவா? நீங்க தானே. என்ன அருமையான திட்டம் போடுறீங்க டேய் பவித்ரன் சுமத் சென்று
நான் வருகிறேன். தங்கச்சி தங்கச்சி கூப்பிட்டு எங்கம்மா இருக்க அண்ணனை பார்க்க வரமாட்டியா பூமி? Thank you.
சுமந்த என் அன்பு தெய்வமே, இந்த பாகாமி மனம் குளிர ஒருமுறை ஒரே ஒரு முறை மட்டும் அத்தன் என்று கூப்பிடுமா? என் வாழ்வு வரமாக வந்தவனே, உன்னை சாபமாக மாற்றிவிட்டேனே. மங்கையரை போக பொருளாகவே பார்த்தேன், நம்பிக்கைக்கு துரோகம் செய்தேன், நட்பின் இலக்கணம் மறந்து நண்பனை அவமதித்தேன், உறவுகளை கருவறுத்தேன், தெய்வத்துக்கு மேலாக வைத்து போற்ற வேண்டிய Thank you.